வேதாகம சரித்திரம் இரண்டாம் யுகம். யாக்கோப்பு எகிப்திற்கு புறப்பட்டது. உலகம் பிறந்த 2298 ஆண்டுகளுக்கு பின், கிறிஸ்து பிறந்த 1702 ஆண்டுகளுக்கு முன், சூசேன் சகோதரர்கள் தங்கள் தகப்பனிடம் போய் சேர்ந்து சூசை உயிரோடு இருப்பதையும் அவர் எகிப்து நாட்டிற்கு அதிபதியாய் இருப்பதையும் பற்றி சொன்னார்கள். யாக்கோபோ கனவு கண்டவரைப் போல பிரமை கொண்டு அவர்கள் பேச்சை நம்பாதவராய் இருந்தாலும், அரசனுடைய ரதங்களையும் தன் மகன் அளித்த விலை உயர்ந்த வெகுமதிகளையும் கண்ட பிறகு மாத்திரம் நம்பி தான் மரணம் அடையும் முன் எகிப்திற்கு போய் தன் அருமை மகனை காண வேண்டும் என பேராவல் கொண்டார். யாக்கோப்பு தன் ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு குமாரர்கள், மருமக்கள்மார், பேரப்பிள்ளைகள் ஆக மொத்தம் 70 பேருடன் எகிப்திற்கு பிரயாணப்பட்டார். கானான் தேசத்து எல்லைக்கு வரவே ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நீ யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நாம் உன்னோடு இருப்போம், உன் ஜனத்தை பெருகச் செய்வோம். மறுபடியும் அவர்களை இவ்விடத்திற்கு கூட்டி வருவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். யூதா முன்னதாக போய் தகப்பன் வருகிறார் என்று சூசைக்கு சொன்னார். சூசையும் துரிதமாய் தந்தையை எதிர்கொண்டு போய் அவரை சந்தித்து கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார். மகனே, இப்போது நான் உன்னை கண்டதால் இனி சமாதானமாக உயிர் விடுவேனாக என்று யாக்கோபு கூறினார். சூசை தன் தகப்பனை அரசனிடம் அழைத்து கொண்டு போய் விட்டபோது அவரை பார்த்து, உமது வயது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர், 130 ஆண்டுகள், ஆனாலும் அவை என் மூதாதையரின் நாட்களுக்கு குறைந்தவையே என்றார். சூசை பார்வோன் உத்தரவின்படி ஆடு மாடுகளுக்கு ஏராளமான மேய்ச்சல் உள்ள ஜெஸ்ஸென் என்னும் நாட்டை தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் தானமாக அளித்தார். யாக்கோப்பு தன் குடும்பத்துடன் எகிப்தில் குடியேறுகின்றார். பின்பு யாக்கோப்பு 17 ஆண்டுகள் அமைதியுடன் வாழ்ந்தார். அங்கு குடியேறிய பின் அவருடைய சந்ததியினர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு நடந்து திரிந்த கானான் நாட்டை மறந்து விடுகின்றனர். யாக்கோப்பு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்து வந்தார். இஸ்ரேல் குழந்தை வளம் பெற்று பழகி பெருகி நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. புதிய மன்னன் எகிப்தில் தோன்றி அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிவிடாதபடி தந்திரமாய் செயல்பட்டான். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். விடுதலை பயணம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 7-14 வரை பார்க்கிறோம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்களில் பெரும்பான்மையோர் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்தனர். அடிமைத்தனத்தை எதிர்த்து யாரும் போரிடவில்லை. ஏனெனில் அடிமைத்தனம், ஒடுக்குமுறை என்பவை இயல்பானவை என்று எண்ணி பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஜெபிப்போம். பாதுகாப்பு அற்றவருக்கும் நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இன்றும் பல நாட்டு மக்கள் அனாதைகளாகவும் அகதிகளாகவும் உள்ளனர். பார்வை விரியட்டும். மேலும் இன்றைய சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர்
ஓரம் கட்டப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் பலர் உள்ளனர். நற்செய்தி வழியில் அவர்களுக்கு நீதி வழங்கி வீண் புரட்சிகள் வெடிக்கும் சூழல்களை தடுக்கலாம். அந்நியர் பிற இனத்தாரிலிருந்து பிரிந்து நிற்கும் இஸ்ரேலர் தம்மிடையே தங்கியிருக்கும் அந்நியருக்கு அன்பு காட்ட வேண்டும். போருக்கு மேல் போர் நடந்த காலத்தில் அனாதைகளும் விதவைகளும் பெரும் எண்ணிக்கையில் இருந்தனர். பாதுகாப்பற்ற இவர்களுக்கும் ஆதரவற்ற அந்நியருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அனாதைகள், விதவைகள், அந்நியர்கள், அகதிகள் பிரச்சனைகள் இன்றும் கவலைக்கு உரியவையே. இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுவதை பற்றி யோசிப்போம். அன்னை தெரசா ஓர் எடுத்துக்காட்டு. எத்தனையோ அன்பு இல்லங்கள் செயல்படுகின்றது. வருடத்தில் ஒரு நாள் நாம் அந்த செலவை ஏற்று உதவி செய்யலாமே. யார் எவர் என்று வினா எடுக்காமல் சமயத்தில் உதவுவதுதான் உண்மையான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. எருசலேமில் இருந்து எரிக்கோ போகும் வழியை நாம் தேடி அலைய வேண்டியது இல்லை. நம்மை சுற்றியுள்ள மருத்துவ நிலையங்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஊனமுற்றோர் உறைவிடங்கள் முதலியன எல்லாம் எரிக்கோ போகும் வழிகள்தான். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு அடுத்து இருப்பவர்கள்தான் என்று உணர வைத்த இறைவா, நாங்களும் நல்ல சமாரியர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அப்போது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 46 இறைவார்த்தை 30 பார்க்கிறோம். இதே வார்த்தையை 1700 வருஷங்களுக்கு பின் வயோதியராகிய சீமோன் என்பவர் மெய்யான சூசையாகிய உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துநாதரை எருசலேம் பட்டணத்து தேவாலயத்தில் கண்டபோது அவ்வாறே சொன்னார். மறைக்கல்வி அளிக்க வேண்டும். ஆண்டவர் நிகழ்த்திய அரும்பெரும் செயல்களை பிள்ளைகள் நினைவில் நிறுத்த வேண்டும். இளமையில் கல், அதை முதுமையில் சொல் என்று மறைக்கல்வியாக ஊட்ட கடமைப்பட்டவர்கள் என்றுரைத்த பரமனே, ஆமேன்.